இசையா இந்த நிமிடம் மாறுது, நிறையே என் வாழ்க்கையானதே எந்த முன்னே முன்னே. Thank you, sir, for accepting this honor. Next up, we welcome Mr. Dasaraji to receive the honor from our dean, sir. The thronging reception should be there, please. You will be terrified to see Mr. Dasaraji on the screen. Thank you, sir, for receiving the honor. Let me welcome Mr. Sakti Gopal to receive the honor from our dean, sir. So let me welcome Mr. Bala on behalf of the protagonist, Press Master Magendran, to receive the honor from our dean, sir. Please, sir. I give her a big round of applause. Hello, guys. Hello, how are you? கேட்கல. தேங்க்யூ கைஸ். இல்லை இல்லை இல்லை, எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து இந்த கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ எனக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்றது மிஸ்டர் பிரசாந்த். ஏன்னா ஃபஸ்ட் என்னோடய கெரியர் வந்து மர்ச்சன்ட் நேவி, அதில் செயலராக இருந்தேன். ஸோ இவன் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப்பில் சான்ஸ் கொடுத்து என்னை இந்த கெரியரில் மாற்ற வச்ச ஒரு பர்சன். I love you, da. And எல்லாமே சொல்லிட்டாங்க படத்தை பற்றி, நான் பெருசாக சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். அவங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ ஆல் லவ் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ். காலேஜ் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் இருந்தாலும் இந்த காலேஜ் பற்றி பிரசாந்த் சார் வந்து ஏகப்பட்டு சொல்லியிருப்பார். ஏதோ ஒரு டாபிக் எடுத்தோட இந்த காலேஜ் இதெல்லாம் போகுது. மெஜூரி சார் எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்புறம் நன்றி சொல்லிட்டு ட்ரெய்லர் ட்ரெய்லர் நல்லாச்சுங்களா? ட்ரெய்லர் நல்லாச்சு. சாங்ஸ் எப்படி இருக்கு? சாங்ஸ் கண்டிப்பாக வர ஃப்ரைடே தான் ரிலீஸ், 15th ரொம்ப இருக்குது ஃப்ரைடே. சரிங்களா, மறக்காம தேட்டர் போய் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போங்க, ஃபேமிலியோடு போங்க, நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு பார்க்கலாம். சரிங்களா, நல்ல ரெஸ்பான்ஸ். எனக்காக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கமர்ஸ், சப்போர்ட் வந்து நம்ம சைடு இருந்தா வரணும். குமரவேல் சார் அண்ட் மூவி கிளப் கோஆர்டினேட்டர் பழனியப்பன் சார், ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லோரும் என்ன ஒரே டிபார்ட்மெண்ட்டா இல்லை எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறீங்களா? மிக்ஸ் பண்ணிடுறீங்க. அப்போ கண்டிப்பாக மெக்கானிக்கல் இருப்பீங்களே. யார் இங்கே தான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டைரக்டராக உருவாயிட்டு வர போகிறீங்க? மெக்கானிக்கல் இல்லைங்களா? அப்போ ஓகே, நிறைய பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் வராங்க. ஓகே, ஸ்ட்ரைட் பேக் டு த அமிகோ கேரேஜ் சார். யூஆர் ஆல்சோ வெல்கம் சார். ஸோ நான் அதை கே சார், நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். 2009 to 2012 பேட்ச் பாஸ்ட் அவுட் நான். ஆஃப்டர் 2012 காலேஜ் முடித்ததுலேருந்து ஒரு 12 என்னோட ட்ராவல் தான் வந்து இன்றைக்கி அமிகோ கேரேஜ். ஒரு
காலேஜ் படித்த உடனே 2012 லைக் நான் அதான் இப்போ நான் பாட்டு பாடினே பார்த்துருப்பீங்க. நான் காலேஜ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்தே காலேஜில் எப்போவுமே லைக் படிக்கிறது ஓரளவுக்கு சுமாராக படிப்பேன். இருந்தாலும் வந்து படிக்கிறதோட அதிகமாக இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி விஷயங்களில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போருந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த என்னோட அந்த ட்ராவலில் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து லைக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இங்கே என்ன படிப்பையும் சரி ஓகே இவன் எப்படியும் பண்ண மாட்டான், எதுவும் பயோடெக்னாலஜிலாம் படித்து வேலைக்கு போகிற மாதிரி தெரியல, அட்லீஸ்ட் அவன் பண்ணுறதையாச்சும் ஒழுங்காக பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் நான் லைக் காலேஜ் படிக்கும்போது நான் புக் எழுதினேன், நாங்கள் ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம். லைக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ என் ஜூனியர்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங்கில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் மியூசிக் பண்ணி சார் லைக் நாங்கள் கொலாபரேட் பண்ணோம். இப்போ மியூசிக் ரூம் இருக்கான்னு தெரியல, ஐடி ஆஃபீஸ் மேலே மியூசிக் ரூம் இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போது ஐடி ஆஃபீஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே ஒரு மியூசிக் ரூம் இருந்தது. அங்கே வந்து இன்ஜினியரிங் என் தம்பிங்க ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, அவங்களும் நாங்களும் கொலாபரேட் பண்ணி நாங்கள் எங்கள் ஆனுவல் டேலேயும் அதை வந்து ரிலீஸ் பண்ணோம் அந்த ஆல்பம்மை. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஆல்பம்லேயும் இன்ஜினியரிங் ஆனுவல் டேலேயும் வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த காலேஜ் எனக்கு கேஎஸ்ஆரோட மெமரிஸ் வந்து ஜாஸ்தி. நான் இங்கே வந்தோடனே ரொம்ப ஹாப்பியானேன். இதே எதிர்த்தாப்பில் இருக்கிற கிரவுண்டில் தான் வந்து இப்போ மாதிரி இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து அப்போ எங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து 4 மணிக்கு நான் லைக் காலேஜ் கிரிக்கெட் டீமில் வந்தேன், ஆர்ட்ஸ் காலேஜ் கிரிக்கெட் டீமில் வந்தேன். ஸோ 4 மணி ஆச்சோடனே எப்போ காலேஜ் முடியும், 4:30 இங்கே ஃபஸ்ட் பால் கிரிக்கெட் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற கிரவுண்டை பார்த்தோன்னே ஒரு நல்ல மெமரி. ப்ளஸ் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் வந்து லேட்டாக வந்து ஜாயின் பண்ணேன், காலேஜ் லேட்டாக ஜாயின் பண்ணேன். அதனால் அந்த எங்கள் ஆர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து எனக்கு வந்து அப்போ ரூம் கிடைக்கல. அப்போ வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் ஹாஸ்டலில் தான் வந்து நான் 1 இயர் இருந்தேன். ஸோ நாங்கள் அந்த இன்ஜினியரிங் ஹாஸ்டல் ஃபுல்லாக எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நான் வந்து ஒரு 20-30 மெம்பர்ஸ் தான் நான் வந்து அந்த லேட்டாக வந்து இவங்களுக்கு மட்டும் அட்மிஷன் எங்களுக்கு இங்கே கொடுத்தாங்க இந்த ஹாஸ்டலில். ஸோ நிறைய இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போல்லாம் பார்க்கும்போது லைக் காலேஜில் நாங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு நாங்கள் ஜாலியாக நாங்கள் ப்ளஸ் எங்களுக்கு வார்டனும் இருக்க மாட்டாங்க, இங்கெல்லாம் எல்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே ஜாலியாக இருக்கும், பசங்களாம் பார்க்கும்போது ஸ்டடி ஹவர்ஸ் அது இதுன்னு வந்து ஒரு மாதிரி எங்களுக்கு இவங்களை பார்த்தாவே பாவமாக இருக்கும் நான் படிக்கும்போது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்த அப்புறம் நீங்கள் இந்த என்ஜாய் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. நான் அப்போ படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் படித்தா அது வந்து பாவம் அவங்க அந்த 4 வருஷம் வந்து சம மொக்கையாக போராக போயிடும் போல இருக்கு லைஃப் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பெருசாக கம்யூனிகேஷனும் இல்லை சரி எப்போ அப்படின்னு. பட் ஆனால் வந்து இப்போ வந்த உடனே வந்து இந்த நாங்கள் எங்கள் பாட்டுக்கும் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓகே நம்ம பர்ஸ்பெக்டிவ் ஒரு 12 வருஷம் முன்னாடி இந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப தப்பு போல அப்படி. ஸோ இவங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து இன்றைக்கி நீங்கள் பிரேக் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கான லைக் வெரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து க்ளோஸாக கனெக்ட் ஆகக்கூடிய படம் தான் அமிகோ கேரேஜ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரைலர் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி எல்லா சாங்ஸும் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. இன்னும் பென்னிடல் சார் பாடின பாட்டும் யூடியூப்பில் இருக்குது, ஸோ அதுவும் நீங்கள் கேளுங்க. வர March 15th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை, ஏன்னா நாங்கள் வந்து ரிலீஸ் டைமே வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் ஃபிக்ஸ் பண்ணோம். நாங்கள் லாஸ்ட் வெட்னஸ்டே தான் வந்து ரிலீஸே அனௌன்ஸ் பண்ணோம். ஏன்னா டைரக்டராக இருக்கும்போது ஓகே எனக்கு என்னாலேயே முடிச்சு கொடுத்துட்டா வந்து மற்ற எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க. ஸோ எல்லா டீமும் இருப்பாங்க, நான் வந்து படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னா போதும். நான் வந்து லைக் ஜாலியாக வந்து நான் ஜாலியாக இல்லை கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் வேலை மட்டும்தான் நம்ம வந்து பார்ப்போம். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சைடும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி பேக் பண்ணி நாங்கள் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் வந்து இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற வேலையும் எனக்கு இருந்தது. பட் இந்த மாதிரி அதான் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே தான் சொன்னாங்க இந்த மாதிரி காலேஜுக்கு வந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லி பிரிஃபோர் ரிலீஸ் வந்து நாங்களே சொன்னோம் சார். அதுக்கப்புறம் எங்கள் சார் அங்கேருந்து வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஏன்னா நான் படித்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான், சரி சார் நினச்சிருந்தா வந்து அங்கே மட்டும் சரி ஓகே இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி சின்னதாக இது பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம். பட் ஆனால் சார் வந்து இனிஷியேட் பண்ணி இங்கேயும் வந்து முத முறையாக ஒரு இன்ஜினியரிங் கேம்பஸ்க்குள்ள வந்து கேஎஸ்ஆர்லேயே படிச்சிருந்தாலும் 3 வருஷம் என்ன இன்ஜினியரிங் கேம்பஸ் பற்றி எதுவும் தெரியாது, முத முறையாக இன்ஜினியரிங் கேம்பஸ்க்கு
உள்ளே வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சார் க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. அண்டு நாங்கள் படித்தப்போ நான் கேள்விப்பட்டதில்ல, அது அப்போயே இருந்துச்சான்னு தெரியல, மூவி கிளப் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து இது பார்க்கவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. மூவி கிளப் கோஆர்டினேட்டர்னு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்ற ஐடியா இல்லை. ஸோ இந்த பொசிஷன் பார்க்கும்போதே வந்து எனக்கு ஓகே, சம்திங் லைக் அபார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இப்போ வந்து நம்ம கைட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட் நான் தான், இந்த அப்ளாஸ் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா என்ன தான் நம்ம பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி எப்போ ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும் அப்படின்னா, ஆடியன்ஸ்கிட்ட போய் அவங்க வந்து என்ஜாய் பண்ணும்போது தான் நம்ம அந்த உழைச்ச உழைப்புக்கு எல்லாமே வந்து ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ அந்த மூணு பாட்டு ட்ரெய்லருக்கு கொடுத்த நீங்கள் அப்ளாஸ் வந்து நான் ஏதோ சம்திங் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து நான் ரிலீஸுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிற லைக் இந்த ஸ்டேஜ் தான் வந்து என்னோட ப்ரமோஷனல் ஸ்டேஜாக எனக்கு படத்தோட ப்ரமோஷனோட லாஸ்ட் டே. இது ஆக்சுவலி பிளான்லே இல்லைனாலும் பட் நம்ம காலேஜ் அப்படின்னும் போது நம்ம படித்த காலேஜில் நம்ம வந்து ஒரு ஒரு எல்லா முன்னாடியும் ஒரு கெஸ்ட்டாக வந்து நிற்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு ஸ்வீட் மூமெண்ட் எனக்கு. நான் ஓகே, நான் டைரக்டராக இருக்கேன், நானும் நிறைய இப்போ பேக் டு பேக் வந்து இப்போ ஒரு போன வாரம் ரிலீஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணி பேக் டு பேக் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே அமேகா கராஜ் இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எல்லாம் நம்ம பெரிய பெரிய சேனல்ஸ் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறோமோ, கலாட்டா, இந்தியா கிளிட்ஸ், பேண்டூத் இந்த மாதிரி எல்லா சேனல்ஸ்லையும் நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே இன்டர்வியூஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ பேக் டு பேக் வந்து கிட்டத்தட்ட இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு 20 to 30 சேனலில் நீங்கள் போட்டிங்கனாவே இன்டர்வியூஸ் வந்து நிறையா இருக்கும். பட் ஆனால் அந்த இன்டர்வியூஸ் கூட ஒரு தராத சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு நம்ம காலேஜில் வந்து இன்றைக்கி இருந்த இந்த மூமெண்ட் வந்து எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து தந்திருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ரிலீஸ்ன்றது தெரியும், அதுவும் சின்ன படங்கள் ரிலீஸ்ன்றது லைக் நம்மளே தெரியும். ஏன்னா நம்ம இங்கே மட்டும் சொல்லலை, நான் என்னையே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு நோட்டட் ஸ்டார்ஸ் நம்ம தான், நம்ம விஜயண்ணா வரைக்கும் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். லைக் இப்போ ஒரு கார்த்தி அண்ணா படம் இருக்குது, ஜெயம் ரவி அண்ணா படம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் நம்ம ஒரு நோட்டட் ஸ்டார்ஸ் இது இருக்கும்போது நம்ம வந்து படத்தோட ரிசல்ட் அது இது எதுவுமே வந்து நம்ம மைண்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் நம்ம பார்த்து போய் பார்த்து ஒரு வந்து ஒரு சான்ஸ் எடுப்போம், ஒரு போய் பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் எடுப்போம். ரிவ்யூஸ் அதெல்லாம் வந்து இருந்தாலும் வந்து நம்ம அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஸ்டார் கேட்டகரி படங்களாச்சு நம்ம போய் பார்க்குறதுக்கு சான்ஸ் எடுப்போம். பட் ஆனால் இப்போ எங்களை மாதிரி ஒரு சின்ன படங்கள் வந்து பார்க்குறதுக்கே வந்து நம்ம சான்ஸ் எடுக்க மாட்டோன்றோம். ஸோ ஹார்ஷ் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் படம் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 days வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 days வெயிட் பண்ணால் தான் ஒரு ஃப்ரைடே டு அடுத்த ஃப்ரைடே வரும்போது ஒரு அந்த கேப்பில் வந்து இப்போ நாங்கள் ஒரு பண்ணுற நாளில் வந்து இப்போ ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் அடுத்த வாரமே வந்து இமீடியட்டாக ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹார்ஷ் ரியாலிட்டி என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கிற ஓப்பனிங் தான் வந்து எங்களை அடுத்த மண்டே டியூஸ்டேன்னு ஒரு 4-5 நாள் சஸ்டெயின் பண்ணுது. பட் சின்ன படமாக வரும்போது என்னென்னா, அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த நாளும் வந்து நம்ம சான்ஸ் எடுக்க மாட்டோன்றோம், நம்ம பார்க்க மாட்டோன்றோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, படம் நல்லா இருக்குது அப்படின்ற வெளியே டாக்ஸ் போகிறதுக்குள்ளே வந்து இங்கே வந்து அடுத்த 5 வரதுனால அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம ஓடிடி அந்த மாதிரி பார்த்து தான் வந்து இப்போ எல்லாம் இது பண்ணுறோம். ஸோ இதுதான் இருக்கிற இங்கே ரியாலிட்டி. அதனால் எனக்கு அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற கண்டிப்பாக நீங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்றதை வந்து ஒரு டைம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சான்ஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கள் மூவிக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஃபர்தராக வந்து நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி வந்து நிறைய படங்கள் பண்ணுற நிறைய ஆட்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அமிகோ கேரேஜில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற ஒரு 2 hours நான் உங்களோட ஒரு 1 minute கூட நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ட்ரஸ்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே அதை எல்லாருக்குமே டைம் முக்கியம், எல்லாருமே ஒரு டைம் ஷெடியூலில் தான் வந்து ஓடிட்டுருக்கோம். நம்ம கிளாஸே எடுத்தால் கூட ஒரு 40 நிமிஷம் தான் ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் தான் எல்லாமே ஓடிட்டுருக்கோம். ஸோ நானும் வந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு எப்படி என் டைம் வந்து முக்கியமோ அதே மாதிரி உங்கள் டைமும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குற அந்த 2 hours வந்து கண்டிப்பாக வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அது படம் பார்த்தா கண்டிப்பாக தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்டு இந்த ஸ்டேஜில் வந்து என் கூட ஷேர் பண்ண என் ஆக்டர்ஸ் 2 பேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ 2 பேருமே வந்து என் அண்ணனுங்க தான். ஸோ நான் பை த டைம் என் ஷார்ட் ஃபிலிம் நான் எப்போ தான் ஆரம்பிச்சனோ
அப்போருந்து வந்து அவங்களும் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. தசரதி அவரை வந்து நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். ஹி டன் மோர் தென் 15 ஃபிலிம்ஸ் ஏற்கனவே. ஸோ லாஸ்ட்டாக அவரோட ரீசன்ட் ரிலீஸ் வந்து ரணம், சென்னை 22 பார்த்துருக்கலாம். ஆர்கே நகர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. துணிவில் கூட ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ அவரை பார்த்துட்டு நீங்கள் துணிவு பார்த்தீங்கன்னா, அஜித் சாரை வந்து துணிவில் அவர் தான் காப்பாற்றுவார். ஆக்சுவலாக அஜித் சாரை வந்து ஒரு இடத்துல போய் அவர் அந்த ரொம்ப அடிபட்டு அந்த பிளாஸ்டில் மாட்டும்போது அஜித் சாரை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வந்து காப்பாற்றுற அந்த கேரக்டர் இப்போ நீங்கள் போய் ரீவாட்ச் பண்ணிங்கன்னா ஸோ அவர் தான் தெரியும். ஸோ ரணமில் வந்து அவருக்கு நல்ல அப்ளோஸ் கிடைச்சது. எத்தனை பேர் ரணம் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ ஃபர்தராக அமிகோ கேரேஜும் வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமாக இருக்கும். ஸோ உங்கள் சார்பாகவும் ஐ விஷ் ஹிம் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்பயும் வந்து கரண்டில் அவர் விடாமுயற்சி, அஜித் சார் கூட விடாமுயற்சியில் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுலேயும் அவர் ஹீஸ் பின் பார்ட் ஆஃப். ஸோ சக்தி என்ன, ஸோ அவரும் அவர் டைரக்ஷன் டீம்லேயும் இருக்கார், ப்ளஸ் அவர் ஆக்டராகவும் வந்து என் கூட ரொம்ப நாளாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோடய தேங்க்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்ததுக்கு என் ஃப்ரெண்டு, ஸோ அவனுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. இது ஏன்னா அவன் சும்மா இருந்தானா, சரி அவன் இனிஷியேட் பண்ணி பேசி இங்கே வந்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுன்ற இது நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைக் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நானும் வந்து அந்த இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஹீ இஸ் த ஒன் ஆஃப் த ஒன் நான் இங்கே வந்ததுக்கான ரீசன். ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள், மார்ச் 15 படம் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே தேவை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச்.